எனக்கும் பமிக்கும் சேர்த்தியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேக் தான். நம்ம ஐரக்காக்கு பேலன்ஸ் எல்லாமே. ஓகே கிளம்புவோமா? வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி, ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐரா குட்டியை கூப்பிட்டுட்டு கேரளா போயிட்டுருக்கோம். ஒரு லாங் ட்ரிப்பு. லாங் ட்ரிப்னா நிறைய தடவை ஐராவை கூப்பிட்டு போயிருக்கோம். இது என்ன லாங் ட்ரிப் அப்படின்னா, ஐரா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரி காட்டில் உட்காந்து வர ஒரு லாங் ட்ரிப்பு. பமி கொண்டு சிசரின் பண்ணனால ரொம்ப நேரமாக வந்துட்டு மடியிலெல்லாம் உட்கார வைக்க முடியாது. இதுக்காகவே வந்துட்டு நாங்கள் இதை வாங்கினோம், கேரி காட். இதுக்காக தான் மெயினாகவே வாங்கினது. அந்த கேரி காட்டில் உட்காந்தா இப்போ ஐரா டிராவல் பண்ண போகிறோம். டர்பன்லாம் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கா ஐரா. ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் ஐராவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன செக்கப்புக்கு கூட்டு போக போகிறோம். ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதோ நம்ம ஐரா பேபி. இது டர்பன் எல்லாம் கிடையாது, வூலன் கேப்பு. அவ அது கழட்டி இந்த மாதிரி வச்சிருக்கா பாத்தீல்ல. அதுக்காக ப்ரோ நீங்க வேற தனியா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, பயமா இருக்கா? இங்க என் ஃப்ரெண்ட் உட்கார்ந்திருக்கான் பாமி. எங்கடா நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் தெரியல உனக்கு? ஏய் ஓ பாமி, சரி எனக்கு பசிக்குது man. பசிக்குதுனா நான் உங்க ஊர் வந்திருச்சு, நீங்க போய் கல்லு வாங்கி. ஓகே 1 hour later. ஓகே ஸோ வீட்டில இருந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 kilometers தான் வந்திருக்கோம். ஆனால் 56 minutes ஆயிருக்கு. நம்ம ஐரா உட்கார வச்சு வரனால பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 மெதுவாக கேர்ஃபுல்லாக ஓட்டிட்டு வந்தனால பார்த்தீங்க அப்படின்னா லேட் ஆயிடுச்சு. வர வழியில் நாங்கள் இன்னும் மத்தியானம் சாப்பிடல, நானும் சாப்பிடல, பமியும் சாப்பிடல. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பேக்கில் நிறுத்தி ஸ்நாக்ஸு, வடை, அதுக்கப்புறமா பழபஜ்ஜி, அதுக்கப்புறமா சிக்கன் ரோலு, இதெல்லாம் வாங்கியிருக்கோம். அண்ட் நம்ம ஐரா பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் ஆகிட்டு இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஆமாம், ஹல்கா மாறிட்டு இருக்கா ஐரா. உன் வண்டி ஓட்டிட்டு இருக்காளா? சரி ஓட்டட்டும். நீ சாப்பிட்டியா? சரி ஓகே, நம்ம வந்துட்டு என்ன சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். அங்கே ரீச் ஆகிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11 காட்டுது, நைட்டு 11 காட்டுது. டின்னர் அங்கே தான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஐரா இருக்கிறனால முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை நாளைக்கு நம்ம ஷூட் பண்ணுவோம். ஐரா வந்துட்டு அந்த வாட்டர் பேக்கில், அதுக்கப்புறமா அந்த ஒரு பேடு மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன பாமி? ஜிம் மேட்டு, பிளே ஜிம். அதில் படுக்க வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் எடுக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகேவா? நிறுத்திடம் நம்மெண்ட குட்டி வண்டி ஓட்டா. நெக்ஸ்ட் மார்னிங், எஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. அண்ட் சேம் ரூம், இந்த ரூமில் தான் வந்துட்டு ரொம்ப நாள் நம்ம இருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி இந்த ரூமில் இருந்து. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கேரளா பயங்கர ஹீட்டு, சத்தியமாக உட்காரவே முடியல எங்களால். இங்கிருந்து ஏசியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கழட்டிட்டு போயிட்டோம். நாங்கள் இங்கே இருந்தனால பமிங்க இருந்தனால வந்துட்டு இங்கே ஒரு ஏசி வச்சுருந்தோம், அதையும் கழட்டிட்டு போயிட்டோமா? சரியான சூடு. ஆமாம், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஐரா குட்டியை பார்த்தீங்க அப்படின்னா இதில் தூங்க வைக்க போகிறோம். ஓகேவா? வா போகலாம். ஐரா, ஐயோ ஐரா கொசு கடிச்சிருச்சு. டோய் ஐரா, 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 ப்ளே ஜிம் ஃபார் பேபிஸ். பைசெப்ஸ் எல்லாம் வருமா? பைசெப்ஸ் எல்லாம் வராது. ஆக்டிவ் ஆர் ஆக்டிவ்? ஆக்டிவா ஸ்கூட்டர் மாதிரியா? ஸ்கூட்டர் மாதிரி ஆக்டிவா இருக்கும். ஓ தெரியாம தான் நீ உட்காந்துட்டு இருக்கா அப்போ.
சரி அப்ப வெயிட் இரு வரேன். பாமி வந்துட்டு இவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். எப்பமி இதானே ஃபிக்ஸ் பண்ணது எல்லாத்தையும். பேலன்ஸ் இப்ப உட்காந்து நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கல. சரி ஃபிக்ஸ் பண்ணு. ஓ தலைக்கு மேலே தொங்க போறது. அப்போ தலை செட் பண்ணி வச்சல. சாயிரோட புது டாய். அண்ட் இதுவும் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே ஒரே ஆள் தான். சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நிறைய பேர் இல்லை, சப்ஸ்கிரைபர் வந்துட்டு வாங்கி கொடுத்தது ஒரே ஆள் தான். நிறைய கிஃப்ட்டு. ஸோ இதில் இப்போ நம்ம படுக்க வைப்போமா ஐராவை? அட இங்க பாரு. நீ என்னையே பாத்துட்டு நீ சரியா அத பாத்துறாத. அடி இழு கால பிடிச்சிருக்க. கீழே கீழே எழுப்பமே. இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். என்னெல்லாம் பாதுகாப்புக்கு போட்டு இருக்கா பாத்தீங்களா? ஆமா, கையில சாக்ஸ், கால்ல சாக்ஸ், வாயில சாக்ஸ். ஐரக்குட்டி 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 எங்க ஐரக்குட்டி எங்க ஐரத்தங்கம் எங்க? இங்க பாரு, இங்க இங்க. நீ குப்புறப்படுத்திட்டே கடனி திருப்பு. அட நம்ம ஐரா, அட நம்ம ஐரா, ஐரா, அட நம்ம ஐரா, அட நம்ம ஐரா. போலாமா ஐரா? வா கிளம்புறோம். வா 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 ஐரா. ஸோ திருப்பியும் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுன்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் ஐரா வந்துட்டு உள்ள பயங்கர தூக்கம். ஆக்சுவலாக நாங்கள் ஐரா வந்துட்டு கூப்பிட்டு போனதுக்கான ரீசனே என்ன அப்படின்னா, திடீர்னு பயங்கரமான அழுகை. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்துட்டு தொடர்ந்து அழுகை. அதுக்கப்புறம் அவளை நம்ம அங்கே தானே இந்த டெலிவரியெல்லாம் ஆனது. ஸோ இங்கே வந்துட்டு எங்களுக்கு எந்த டாக்டரும் தெரியாது. இப்போத்துக்கு நம்ம ஐரா வந்துட்டு எங்களுக்கு பெருசாக கூப்பிட்டு போகல. இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு மட்டும் ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். அப்புறம் அங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட கூப்பிட்டு சொன்னப்போ அங்கே கூப்பிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக கூப்பிட்டு போனோம். அதுக்கப்புறம் நான் பாடி எல்லாம் அமுத்தி பார்த்தேன், எங்கேயாவது பெயின் இருக்கான்னு சொல்லிட்டு. பாடி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா அழுகலை. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே டாக்டர்கிட்ட போய் சொன்னோம், இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு மூணு நாளாக மூணு நாள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பயங்கர அழுக, தூங்குறதே இல்லை. ரொம்ப அழுதுகிட்டே இருந்தால் ஸ்டார்டிங்லலாம் அப்படி இல்லை. சில டைம் பேபிஸ்னால் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும், அது தெரியும். ஆனாலும் ரெண்டு மூணு நாளாக கண்டினியூஸாக தூங்காமல் அழுதுகிட்டே இருந்துச்சு. மொத்தமாகவே தூங்குறது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான். டெய்லி ஒரு டோட்டலாக பார்த்தா 24 hoursல ஒரு 4 hours அந்த மாதிரி தான் தூங்கிட்டு இருந்தா. அதனால சரி இப்படியே இங்கேயே வச்சுட்டு இருந்தா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டோம். நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கேட்டப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் சொன்ன விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்துட்டு கை மாறி தூக்கிருக்கலாம். மேபி அதனால கூட நிறைய தடவை தூக்குறப்போ பொசிஷன் மாறும்போது ஆகட்டும், அப்புறம் கை மாத்தி எடுக்கிறப்ப எல்லாம் பாடி பெயின் இருக்கும். அது தொட்டாலாம் அழுவ மாட்டான், ஆனா அவங்களுக்கு உள்ள அந்த பாடி பெயின் இருக்கும். அதனால ரொம்ப நேரம் தூக்க வேண்டாம், கை மாத்தி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவருக்கு இந்த டிராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இந்த காரில் கூப்பிட்டு போனோம் அப்புறம் நல்லா தூங்குவா. போகிறப்போ ஒரு 4 மணி நேரம் தூங்கினா, திரும்பி வரப்போ பார்த்தீங்க அப்புறம் ஒரு 4 மணி நேரம் தூங்கினா. உள்ள அக்கா வந்துட்டு இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து கொஞ்சம் நல்லா இன்னைக்கு காலிலேருந்து இருக்கா. திருப்பி எப்போ அழுக ஆரம்பிப்பான்னு சொல்லி தெரியாது. ஸோ அழுக ஆரம்பித்தா மருந்து மாத்திரம்லாம் எதுவுமே தரல, ஜஸ்ட் இந்த மருந்து மட்டும் சொன்னாங்க. அதிகமாக தூக்காதீங்க, மேக்ஸிமம் வந்துட்டு அவளை படுக்க வச்சே பழக்குங்க, அதிகமாக தூக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இனிமேல் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள இந்த ஏகப்பட்ட துணி, கிட்டத்தட்ட ஒரு 3 பாக்ஸ் துணி இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு 2 பாக்ஸ் துணி வந்துட்டு எங்களோட ட்ரெஸ்ஸு, பம்மியோட பட்டு சாரீ, அதுக்கப்புறம் பம்மியோட வளகாப்புக்கு எடுத்த ட்ரெஸ், அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல நல்ல ட்ரெஸ் இருக்கு. அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஃபங்கஸ் வந்திருக்கு. அதெல்லாம் கொண்டு போய் இப்போ ட்ரை கிளீன் கொடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை கொடுத்தோம் அப்படின்னா அநேகமாக இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்துட்டு காட்டிடலாம்ல ஹோம் டூரை
காட்டிடலாம் சொல்லி நினைக்கிறேன். எல்லாமே கசகசன்னு ஒரு மாதிரி இருக்கு, துணி எல்லாம் அங்க கிடக்குது, பாக்ஸ் எல்லாம் அங்க இங்க இருக்கு. ஆமா, அப்புறம் மேல இன்னும் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் இருக்கு. சின்ன சின்ன வேலையா, பெரிய பெரிய வேலையா இருக்கு. அதெல்லாம் 1 வீக் ஆகும்டா. ஆ, 1 வீக் ஆகும். பெயிண்டிங் பண்ணனும் ஒரு ரூம் மேல. மேல கட்டில் ஃபிக்ஸ் பண்ணனும். அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இருக்கு. யூ கரெக்ட், நல்லா இருக்கு இந்த கட்டில். செம ஜாலியா இருக்கு. நிறைய பேர்த்தோட வீட்டுல இருக்கும்ல, நிறைய பேர்த்தோட வீட்டுல இருக்கும். இங்க எல்லாம் இது ரொம்ப காமன், எல்லாத்தோட வீட்லயுமே ஒரு கட்டில் இருக்கும். இங்கதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பாக்குறேன். முதல்ல எல்லாம் இருந்திருக்குமா இருக்கும், நான் இப்படிதான் பாக்குறேன். ஆனா சூப்பர் கட்டில் இருக்கும். ஆக்சுவலா இந்த கட்டில வந்துட்டு மேல காட்டனு, கீழே வந்துட்டு பிளாஸ்டிக், அதனால இதில் தூங்குறப்போ அந்த குத்தாது, நல்லா இருக்கும் தூங்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு கட்டில், சூப்பர் கட்டில். இப்போ உள்ள போகலாம், போயிட்டு அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் கொடுக்கணும், ட்ரை கிளீன் கொண்டு போய் கொடுக்கணும். இதுக்கு அடுத்ததான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்தீங்க அப்படின்னா போய் என்னோட கெட்டப்பை கொஞ்சம் மாற்றணும். ஆளாளுக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால் அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ரிங் பண்ணி கெட்டப்பை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, இப்போ நம்ம உள்ளே போவோமா? ஸோ இந்த லாக்கு, இந்த லாக்கை பற்றி வந்துட்டு ஆக்சுவலாக நான் சொல்லணும்னு சொல்ல நினச்சிட்டு நிறைய பேர் கேட்டீங்க, ப்ரோ இது என்ன லாக் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏல் ஏலா யாழா பண்ணி ஏல் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட லாக் இது. ஸோ இந்த லாக்கில் வந்துட்டு பல விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டு வச்சும் உள்ளே வரலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு RFID கொடுத்துருக்காங்க, லாக் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக அதை கொடுத்தும் உள்ளே வரலாம். அதுக்கப்புறம் நம்பர்ஸ், இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா போட்டு உள்ளே வரலாம். உனக்கு நம்பர் ஞாபகம் இருக்கா? இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே சாவி இருக்குது, கீயும் வந்துட்டு போட்டு உள்ளே வரலாம். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1, 2, 3, 4 ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி உள்ளே வர முடியும். அதுக்கப்புறமா இதில் இன்னொரு விஷயத்தையும் பண்ண முடியும், இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ண முடியும். இதை இன்டர்நெட் மீன்ஸ் நமக்காக ஒரு ப்ரைவேட்டான ஒரு இதை கனெக்ட் பண்ணி இதை பண்ணிக்க முடியும். எங்கேருந்து வேணாலும் இதை அன்லாக்கும் பண்ணிக்க முடியும். வீட்டுக்கு திடீர்னு வந்துட்டு பமையே வரான்னு வச்சுக்கோங்க, எங்கேருந்தோ அப்போ வந்துட்டு சாவி எங்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னா என்னால் வந்துட்டு இதை அன்லாக் பண்ண முடியும். ஜஸ்ட் இது லாக், டோரை க்ளோஸ் பண்ணவுடனே லாக் ஆயிரும். சாவி பிரச்சனை இல்லை போய்க்கலாம். ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாவி நம்ம கையில வச்சுக்கணும், காருக்குள்ளயோ இல்ல பர்ஸ்குள்ளேயோ ஏதாவது வச்சுக்கணும். ஒருவேளை லாக் ஓபன் ஆகாம போச்சு அப்படின்னா முடிஞ்சது, அவ்வளவுதான், வெளியே தான். ஆனா நிறைய வழிகள் இருக்கு ஓபன் பண்றதுக்கு. சோ இப்ப நம்ம ஓபன் பண்ணியாச்சு, போகும். இந்த லாக் எப்படி இருக்கு, லாக் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த லாக் பாத்தீங்க அப்படின்னா ஏல் பிராண்ட்ல 12,000 ரூபாலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 12,000 ரூபாலேருந்து நம்ம எவ்வளோ ரூபா வேணால், எவ்வளோ ரூபா இல்லை, ஒரு 1.5 லட்சமோ 2 லட்சம் ரூபா வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாக் போகுது. ஸோ ஏல் பிராண்டில் வந்துட்டு நம்ம பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லாக் இது, அதை வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கோம்ல, அதோட அவுட்புட் வந்துட்டு நாங்கள் இப்போ ஒரு வாரம் 1.5 வாரமாக அது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் அது உங்களுக்கு வந்துட்டு கூடிய சீக்கிரமாக காட்டணும் அப்படின்னா, இன்னும் சில சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம சீக்கிரமாக ஹவுஸ் வார்மிங் பண்ணணும்னு சொல்லிட்டு மேலே ஒரு 2 ரூம் வந்துட்டு எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ அது அப்படியே தான் இருக்குது. அந்த ரூமை பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணணும். அதனால் வந்துட்டு திரும்பியும் 4 சின்ன சின்ன ஒர்க்குக்காக இந்த மேசனு, அதுக்கப்புறமா கார்பென்டரு, அதுக்கப்புறமா பெயிண்டர்ன்னு சொல்லிட்டு வரப்போகிறாங்க. அடுத்த ஒரு வாரம் வந்துட்டு நம்ம இருக்கிறப்போவே எல்லா ஒர்க்கும் வந்துட்டு சின்ன சின்ன ஒர்க் தான், எல்லாமே முடிச்சிட்டா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சிங்க் வரப்போகுது. பமிக்காக நிறைய பாத்திரம்லாம் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற சிங்க் பத்தாது. அப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாத்திரம் கழுவுற சிங்க் ஒன்று வரப்போகுது. அந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்ன ஒர்க் வந்துட்டு 4 திருப்பி ஆரம்பிக்க போகுது. எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹவுஸ் டூர் நான் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு சாயங்காலம் 7 இல்லை 6 வந்துட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாபாய், சி யூ, பாய். தலை பாய் சொல்லவே இல்லை நீ, பாய்.